வணக்கம் வேளென்று செய்திகளிற்காக நான் ஹரிணி ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் பானிய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தம் கடந்த வெள்ளிக்கிழமை முன் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படும் கட்டத்தில் இருந்தன இதன் விளைவாக ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவித்திருக்க முடியும் ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் தரைப்போரை தொடங்கிய போது ஒப்பந்தம் முறிந்தது என்று கூறப்படுகிறது கத்தார் தலைமையிலான தொடர்பான மாத்தியஸ்தம் பற்றிய விவரங்களை நான்கு தெரிந்தவர்களின் கூற்றுப்படி ஹமாஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தயாராக இருந்தது ஆனால் காசாவில் தரை நடத்துவதில்லை என்ற உத்தரவாதம் இஸ்ரேலிடமிருந்து தேவை என்றும் கூறியது அந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் கூறிய மற்றொரு விஷயம் கடத்தி செல்லப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் ஹமாஸின் வசம் இல்லை அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸை பின்தொடர்ந்து தெற்கு இஸ்ரேலுக்குள் சென்ற பல்வேறு பாலஸ்தீனிய போராளி குழுக்களும் இஸ்ரேலிலிருந்து ஆட்களை கடத்திச் சென்று பணைய கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் பல்வேறு பாலஸ்தீனிய குழுக்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் சேகரிக்க நேரம் தேவை என்று ஹமாஸ் கூறியது பணைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பான இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை நிறைவேற்ற இஸ்ரேலியர்கள் தயாராக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று உள் விவகாரம் தெரிந்த ஒருவர் கூறியதாக ராஜதந்திர வட்டாரங்களில் சொல்கிறார்கள் ஒப்பந்தங்களில் உள்ள அந்த ஒரு பகுதி இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள ஐயாயிரத்தி இருநூறு பாலஸ்தீனியர்களுக்கு ஈடாக அனைத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பிணை கைதிகளையும் விடுவிப்பது இஸ்ரேல் இதை ஏற்கவில்லை என்றால் ஹமாஸ் மற்றொரு தேர்வும் கொடுத்தது ஐயாயிரத்தி இருநூறை விட குறைந்த எண்ணிக்கையிலான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தால் காசாவில் பணிய கைதிகளாக உள்ள பெண்கள் குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினரை விடுவிக்க ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தது அதற்கு எத்தனை பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க முடியும் என்று ஹமாஸ் கேட்டது அதற்கு இஸ்ரேலிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை என்று கத்தார் அதிகாரிகள் கூறுகிறார்கள் ஹமாஸ் கொடுத்த அடுத்த தேர்வு இஸ்ரேலில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவிக்க இஸ்ரேல் தயார் என்றால் காசாவில் பணிய கைதிகளாக உள்ள பெண்கள் குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினரை விடுவிக்க ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தது பாலஸ்தீன அரசியல் கைதிகளை ஆதரிக்கும் அமைப்பான புள்ளி படி இஸ்ரேலில் தற்போது பாலஸ்தீனியர்களுக்கான முப்பத்தி மூன்று பெண்களும் நூற்றி குழந்தைகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் இதற்கும் தெளிவான பதிலை அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது உள் விவகாரம் அறிந்த சிலரது கூற்றுப்படி காசாவில் தரைப்போரை தொடங்கியது அல்லது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க மறுப்பது ஆகியவை இருந்தும் இன்று வரை மத்தியஸ்த முயற்சிகளை கத்தாரும் ஹமாஸும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் தலைவரான டேவிட் சில பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தங்களை பற்றி விவாதிக்க கடந்த வார இறுதியில் தோஹாவிற்கு பறந்தார் ஆனால் அவரிடமும் இஸ்ரேல் எதை கொடுக்க தயாராக உள்ளது என்ற உறுதியான முடிவுகள் இருக்கவில்லை எவ்வாறாயினும் வடக்கு காசாவில் உள்ள ஜாபாலியா அகதிகள் முகாம் மீது குண்டுவெடிப்புக்கு பிறகு கடந்த புதன்கிழமை இரவு கத்தார் தெளிவான எச்சரிக்கையை இஸ்ரேல் தலைமைக்கு வழங்கியது The cat sat on the இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் கத்தாரின் பொறுமை தீர்ந்துவிடும் என்பதே அந்த எச்சரிக்கை பாலஸ்தீன அதிகாரிகளின் கூற்றுப்படி ஜாபாலி அகதிகள் முகாம் மீது நடந்த விமான தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹமாஸால் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய் கிளாட் ஷாலின் விடுவிக்கப்படுவதற்கு நடந்த பேச்சுவார்த்தைகளை ஹமாஸ் நினைவு கூர்ந்தது அவரை விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய கைதிகளாக இருந்த ஆயிரத்தி இருபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் இஷேலால் விடுவிக்கப்பட்ட பல கைதிகள் பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது என்பதற்கு ஒரு உத்தரவாதம் தேவை என்றும் அமாஸ் கேட்கிறது காசாவின் தரைப்போர் போர் நடக்கும் நிலையிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் தொடர்ந்தும் நடக்கின்றன